கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய வழிபாடு ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹாஜிகளெல்லாம் புனிதமான இந்த வழிபாட்டை நிறைவேற்றுகிற ஒரு தருணம். ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதல்கள் உலக அளவிலே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்வதை பார்க்கிறோம். ஏறத்தாழ 6 மாதங்களை நெருங்கிவிட்ட இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை ரஃபஹ் நகரிலே இஸ்ரேல் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதல்! பொதுவாக இது போன்ற தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை செய்தித்தாள்களில் செய்தி நிறுவனங்கள் வெளியிடுவது ரொம்ப குறைவுதான். உண்மையிலுமே அதைவிட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில்தான் இறப்பு எண்ணிக்கை இருக்கும் என்பதை அறிய முடியும். சின்னஞ்சிறு குழந்தைகள், பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் கொடூரமான தலை தனியாக, கால் தனியாக, கைகள் தனியாக என்று வெட்டப்பட்டு கொடூரமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் செய்திருக்கிறார். உலகமே இந்த கொடூரமான தாக்குதலை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருந்தும், பல கோடிகள் முஸ்லிம்கள் இருந்தும் கூட அந்த மக்களுக்கு இணை இழைக்கப்படுகிற அந்த அநீதியை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கையிற நிலையில் இன்றைக்கு முஸ்லிம் உலகம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நமது நாட்டினுடைய நிலையும் என்னவாகுமோ என்கிற அச்சத்தோடு தான் நாம் இன்றைய ஜும்மாவில் இருக்கிறோம். நமது நாட்டினுடைய எதிர்காலம், நமது நாட்டினுடைய தலைவிதி இன்னும் சில நாட்களிலே தெரியவிருக்கிறது. அடுத்த வாரம் இதே தருணத்திலே நாட்டிலே நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்திலே நாம் இறைஞ்ச கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் முழுவதுமே ஒரு மோசமான ஒரு சூழல்தான். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத துயரங்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம் சமுதாயம் நின்று கொண்டிருக்கிறது. சோதனைகள் இந்த சமுதாயத்திற்கு புதிதல்ல. சோதனைகள் என்பது இந்த சமூகத்திற்கு கடந்த காலத்திலும் நடந்திருக்கிறது, நடக்கவும் செய்யும். அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிக்க முடியும் என்பதை குர்ஆனுடைய வசனங்களும் பெருமானாருடைய ஹதீஸுகளும் நமக்கு வலியுறுத்தவே செய்கிறது. அதனுடைய நோக்கம் என்னன்னா, சோதனைகளின் போது நிராசை அடையக்கூடாது. எல்லாம் நம்ம கதை முடிஞ்சிருச்சு என்று நினைக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தினுடைய கதை முடிந்து போயிருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தாத்தாரியர்களுடைய தாக்குதலிலேயே முடிந்திருக்க வேண்டும். அதோடு முஸ்லிம் சமுதாயம் அழிஞ்சு போயிருக்கணும். அப்படி என்றும் நடக்கல. அவர்களும் பகதாதிலே கொடூர தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் கிறிஸ்தவ சிலுவை படைகள், சிலுவை போரிலே அவர்கள் செய்த அநியாயங்கள், இதே ஜெருசலம் நகரத்திலே ஒரே நாளிலே 60,000 முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள். இரத்த ஆறை ஓடச் சென்றாங்க. அன்றைக்கு இஸ்லாம் அழிந்திருக்கணும். எனவே கடந்த காலங்களில் இது போன்ற கொடூரமான தாக்குதல்கள் நடந்த போதிலும் கூட இந்த சமுதாயத்திற்கு நிரந்தர அழிவு என்பது கிடையாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக பஞ்சத்தாலோ, ஒட்டுமொத்தமாக வெள்ளத்தாலோ, ஒட்டுமொத்தமாக எதிரிகளாலோ அழிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அதனால் ஒவ்வொரு சோதனைக்கு பின்னரும் கூட இந்த சமுதாயம் முன்பை விட உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக எழுச்சி பெற்று வந்திருப்பது தான் வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் இந்த சமுதாயம் மகத்தான வெற்றி கண்டிருப்பது தான் உண்மை. இந்த கொடூர தாக்குதலுக்கு பிறகு பலஸ்தீனர்களுக்கான ஒரு மகத்தான வெற்றி இருக்கத்தான் செய்கிறது. நாமும் இன்ஷா அல்லாஹ் அதை விரைவில் பார்க்கத்தான் போகிறோம். கொடூரம் அட்டூழியம் உச்சக்கட்டத்தை தொடுகிற நேரத்தில் அநீதியாளர்களுக்கான அழிவு விதிக்கப்படுகிறது. எங்க உச்சக்கட்டமான கொடூரம் நடக்குதோ அநீதியாளர்கள் அங்குதான் அழிக்கப்படுவாங்க. அத்தகைய ஒரு கட்டத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி போரில் கண்டிப்பாக வெல்வார்கள். நாம் பார்க்கிற இந்த காட்சிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும். யூதர்களுடைய அழிவுக்கான காலம் நெருங்கிவிட்டது என்பதில் சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இந்த மார்க்கம் 14 நூற்றாண்டுகளாக எதிரிகளால் எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்தித்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம கடந்த காலத்தை பார்க்கணும். சில நேரங்களில் கிறிஸ்தவர்களால், சில நேரங்களில் யூதர்களால, வெவ்வேறு வகையான படைகளால முஸ்லிம் சமுதாயங்கள், முஸ்லிம் சமுதாயம் எல்லா காலத்திலையும் சோதனைகளை சந்தித்து வருகிறது. என்ன காரணம்? இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை, இந்த மார்க்கத்தினுடைய சிறந்த ஒரு வாழ்க்கை வழிகாட்டல்,
இந்த கொள்கை ஏகத்துவ கொள்கை. இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னா உலகத்துல சர்வாதிகாரிகளுக்கு வேலை இல்லை. இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னா உலகத்துல மதத்தின் பெயரால் ஏமாற்றுகிற போலி சாமியார்களுக்கு வேலை இல்லை. இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அரசியல் ரீதியாக அனுதாபங்களை பெறுகின்ற ஊழல்வாதிகளுக்கு வேலை கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் சம்மட்டி அடி அடிக்கின்ற ஒரு ஏகத்துவ கோட்பாடு, ஒரு அழகான வழிகாட்டுதல் இந்த இஸ்லாம். இது ஒரு ஷரியா. அல்லாஹ்வே சொல்லுவான், சும்மா ஜஅல்னாக அலா ஷரியத்தி மினல் அம்ர். இது ஒரு அழகான வழிகாட்டல். மற்ற சமுதாயங்கள் மற்ற மதங்களைப் போல மதம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சடங்குக்கு பெயர் அல்ல. இது ஒரு வழிகாட்டல், கியாம நாள் வரை மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான வழிகாட்டுதலை தருது. அந்த வழிகாட்டுதல் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய மூலங்கள் எல்லாமே நம்மிடம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. குர்ஆன் நம்முடைய பாதுகாக்கப்பட்டிருக்குது. இந்த குர்ஆனை யாராலும் அழிக்க முடியாது. யாராலும் இந்த குர்ஆனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை பிரதிகளை எரித்தாலும் அழித்தாலும் கூட அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த முழு குர்ஆனையும் எழுதி முடிக்கிற அளவிற்கு இது உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்வான், கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுடைய இதயங்களில் பாதுகாக்கப்பட்ட வசனங்கள். ஆயாத்தும் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம், கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுடைய இதயங்களில் பாதுகாக்கப்படுகிற வசனங்கள். இந்த திருமறை வசனங்கள் வெறும் நாம் வாசிக்கக்கூடிய இந்த புத்தக வடிவில் பாதுகாக்கப்படலை, அது உள்ளங்களில் பாதுகாக்கப்படுது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம். உலகத்தில் எந்த சமூகத்திலும் ஒரு வேதத்தை காட்ட முடியாது. இது இறைவாக்கு என்று சொல்வதற்கான ஒரு வேதம் எந்த சமூகத்திலும் இல்லை. இந்த விஷயத்தில் அவர்கள் நம் இது பொறாமப்படுறாங்க. அல்லாஹ் சொல்வது உல ஹசதன் மீன் ஐந்தி அன்ஃபுசிஹிம், பொறாம இப்படி ஒரு வேதம் இந்த சமூகத்தில் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் அத்தகைய ஒரு பெருமையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த வேதத்திற்கு விளக்கமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமொழிகள், பெருமானாருடைய ஹதீஸுகள் என்று சொல்கிறோமே, அது நம்முடைய பாதுகாக்கப்பட்டிருக்குது. பெருமானாருடைய ஒவ்வொரு சிறிய செய்தியும் பெரிய செய்தியும் எல்லாமே ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு, இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்களா, அதை சொன்னவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரா, அதில் எதையும் சேர்த்திருக்கிறாரா, எதையும் விட்டிருக்கிறாரா, எல்லா விஷயத்தையும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஆய்வு செய்து உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வாக்கும் வாழ்க்கையும் இப்படி பாதுகாக்கப்படலை. அந்த அளவுக்கு பெருமானாருடைய வார்த்தைகள் நமக்கு முன்னால் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்குது. அந்த பெருமானாருடைய நபிமொழிகளுக்கு விளக்கமாகத்தான் ஃபுகஹாக்கள் என்ற சட்ட மேதைகள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. அந்த சட்ட நூல்கள் தான் இன்றைக்கு நம்முடைய பின்பற்றப்படுகிற மதுக வடிவில் இருக்குது. 14 நூற்றாண்டுகளாக அவைகள் பாதுகாக்கப்படுது. இந்த மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு ஒரு அழகான வடிவமாக இன்றைக்கு மனித சமூகத்தின் கையில் இருக்கிற அல்லாஹ்வுடைய ஒரு வழிகாட்டல், ஒரு ஷரியத்தை இதுதான். இதை ஏற்க முடியாதவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய ஜோதியை அணைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இந்த பிரகாசத்தை அணைக்க வேண்டும் என்று காலங்காலமாக கங்கணம் கட்டுகிறார்கள். ஏன்னா இந்த சத்தியம்ங்கிறத அவங்களால ஜீரணிக்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவாங்க, ஒரு பட்டியல் போட்டு சொல்லுவாங்க, யூதர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தின் மீது எப்படியெல்லாம் பொறாம அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதை கண்டெல்லாம் பொறாமப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. நாம் தொழுகையில் அணியாக இருக்கிறோமே, இதை கண்டா அவர்களுக்கு பொறாம. ஏன்னா இந்த சஃபுடைய அணிவகுப்பு முறை இருக்குதே, அது வேற மதத்தில் இல்லை. நாம் நிற்கிற இந்த அமைப்பு மலக்குகளுடைய அமைப்பு. மலக்குகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நிற்கிறாங்களோ அது மாதிரி நாம் நிற்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை ஆரம்பிக்கும் போது மக்களை பார்த்து சொல்வாங்க, அலா தஸுஃபூன் கமா தஸுஃபுல் மலாயிக்கத்து இந்த ரப்பிஹா, மலக்குமார்கள் இறைவனுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்பது போல நீங்களும் நிற்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் கைஃப தஸுஃபுல் மலாயிக்கத்து இந்த ரப்பிஹா, மலக்குகள் எப்படி அணிவகுத்து நிற்கிறாங்கன்னு கேட்பாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, மலக்குகள் ஒரு சஃபை பூர்த்தி செய்வார்கள், அதற்கு அடுத்து மறுசஃப், அதற்கு அடுத்து மறுசஃப், நீங்களும் அவ்வாறு பூர்த்தி செய்யுங்கள். இந்த அமைப்பை பார்த்து யூதர்களுக்கு பொறாம, கிறிஸ்தவர்களுக்கு பொறாம. ஏன்னா அவங்கள்ட்ட இப்படியான ஒரு அணிவகுப்பு தொழுக முறை கிடையாது. நம்முடைய இந்த தொழுக முறையை பார்க்கிறவன் முஸ்லீம் அல்லாத ஒருத்தன்
ரெண்டு நிலைக்கு தான் தள்ளப்படுவான். ஒன்று, இதை ஏற்றாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான். எவ்வளோ அழகான வழிமுறை, எவ்வளோ அழகான ஒரு நடைமுறை. ஒன்று ஏற்பான் அல்லது பொறாமை கொள்வான். யூத கிறித்தவர்கள் இது சத்தியம் தெரிந்தது என்ன செஞ்சாங்க, பொறாம கொண்டாங்க. குரானை தான் சொல்லி இந்த சப்ப கண்டு பொறாமப்படுறாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற இந்த கூட்டு தொழுகை, இமாம் எல்லாருக்காக வேண்டி சூரா ஃபாத்திஹா ஓதுறாரு, எல்லாருக்காண்டி பிரார்த்தனை செய்கிறாரு. அவர் வலவாலீன் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அதற்கு வானத்தில் உள்ள வானவர்களும் ஆமீன் சொல்கிறாங்க, பூமியில் உள்ள மனிதர்களும் ஆமீன் சொல்கிறாங்க, இமாமும் ஆமீன் சொல்கிறார். பெருமானார் சொல்லுவாங்க, இந்த மூன்று பேருடைய ஆமீனும் ஒரே நேரத்தில் அமைந்து விட்டார். இமாம் வலவாலீன் சொல்கிற போது, அவர் ஆமீன் சொல்கிற நேரத்தில் பின்னால் சொல்லக்கூடிய மக்களும் ஆமீன் சொல்லணும். வானவர்களும் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, இந்த மூன்று ஆமீனும் ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த ஆமீன் சொன்ன எல்லாருடைய முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். ஆமீன் கொஞ்சமாவது வாயில் வரணும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஆமீன் வந்து ஒரு சில மதுஹபில் ரொம்ப சத்தமாக சொல்லணும். அது ஷாஃபி மதுஹபில், ஹம்பலி மதுஹபிலலாம் இருக்குது. ஹனஃபி மதுஹபில் ரொம்ப சத்தம் கிடையாதே தவிர அதுக்காண்டி வாய்க்குள்ளேயே சொல்லக்கூடாது, கொஞ்சம் சத்தம் வரணும். தனக்கு கேட்கும் அளவுக்குன்னு சொல்லுவாங்க சட்ட மேதைகள், ஆமீன் என்று சொல்லணும். இப்போ இந்த ஆமீனை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் யார், யூதர்கள். ஏன்னா இந்த அமைப்பு அவங்கள்ட்ட இல்லை. இமாம் வலவாலின் ஓத அவரும் ஆமீன் சொல்ல, பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் சொல்கிறாங்களே, இந்த அழகான அமைப்பு அவர்கள்ட்ட இல்லை, பொறாமைப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒருவரை கண்டு ஒருவர் சலாம் சொல்கிறீர்களே, இந்த சலாமுடைய முறையை கண்டு அவர்கள் பொறாமைப்படுறாங்க. இப்படி ஹதீஸில் அடுக்குவாங்க. இதெல்லாம் எதை காட்டுது, சத்தியம் இது என்று தெரிந்து இந்த அழகான வழிகாட்டல், இந்த தெளிவான சட்டத்திட்டங்கள், பாதுகாக்கப்பட்ட மறை, பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ், பாதுகாக்கப்பட்ட சட்டங்கள், இதையெல்லாம் கண்டு அவர்களுக்கு பொறாமை. அந்த பொறாமையில் என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த மார்க்கத்தை அழிக்கணுங்கிற பேரில் ஒரு சமுதாயத்தை அழிச்சிட்டா இந்த மார்க்கம் அழிஞ்சு போயிடும். இதுதான் அவர்களுடைய கற்பனை. அவங்க பலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹதீஸுடைய பார்வையில் இந்த பலஸ்தீன முஸ்லீம்களை யூதர்கள் அழிக்கவே முடியாது. நீ எத்தனை குண்டு போட்டாலும் அழிக்க முடியாது. ஏன்னா யூதர்களுடைய அழிவை அந்த பலஸ்தீன மக்களுடைய கையில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவங்க கையில் தான் அல்லாஹ் அழிவை எழுதியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி அழிக்க முடியும் இந்த மக்களை? நீ எத்தனை குண்டு போட்டாலும் அழிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் கியாம நாள் வரை அசத்தியவாதிகளை எதிர்த்து போராடி கொண்டே இருப்பாங்க, அவர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஹவுல பைத்துல் மக்தீஸ் ஒஃபி அக்னாஃபி பைத்துல் மக்தீஸ், அந்த மக்கள் பைத்துல் மக்தீஸை சுற்றி இருக்கிறாங்க, அதை சுற்றி உள்ள இடங்கள்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனவே அந்த மக்களுடைய கையால் தான் யூதர்களுக்கு அல்லாஹ் அழிவை வச்சிருக்கிறான். நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் நமக்கு வருத்தத்தையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தினாலும் இது அவர்களுடைய தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி தான். அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த மார்க்க அழகான ஒரு தீனை நமக்கு கொடுத்துருக்கிறான். இது தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கம் அல்ல. எந்த கட்டத்திலும் நம்முடைய மார்க்கத்தில் வன்முறைக்கு இடமே கிடையாது. இந்த மார்க்கம் வன்முறை தீவிரவாத மார்க்கமாக இருந்திருந்தால் உலகத்தையே அதிக காலம் ஆட்சி செய்த மார்க்கம் இஸ்லாம் தான். மற்ற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் 200 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. உலகத்தை 1400 வருடங்கள் ஆட்சி செய்த சமூகம். இந்த மார்க்கம் வன்முறை மார்க்கமாக இருந்திருந்தால் உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிர முஸ்லிம்கள் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. இது அமைதி மார்க்கம். எல்லா இடங்களிலும் அமைதி தான். அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஹஜ்ஜினுடைய காலம். இந்த ஹஜ்ஜினுடைய பயணம் இருக்கிறதே ஒரு அமைதி பயணம். முஸ்லிம்கள் இந்த மாதம் போர் செய்யக்கூடாத மாதம். துல்காதா துல்ஹிஜ்ஜால போர் செய்யக்கூடாது. போர் செய்யக்கூடாத மாதத்தில் எங்கே போகிறாங்க? புனித மக்கா மாநகரம் மக்காவில் போர் செய்யக்கூடாது. அங்கேயும் போர் செய்கிறது கூடாது. அவங்க உடுத்திருக்கிற அந்த ஆடை, அந்த எஹராமுடைய அந்த நிலையில் அவங்க வேட்டையாடக்கூடாது. விலங்குகளுக்கு கூட இந்த பயணம் பாதுகாப்பு தருது. மரம் செடி கொடிகளை வெட்டக்கூடாது, அதற்கும் கூட பாதுகாப்பு தருது. உலகத்தில் இப்படி ஒரு அமைதியான ஒரு சமாதான வழிபாடு என்பது எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அழகான பயணத்தை நோக்கி தான் ஆண்டுதோறும் முஸ்லிம்கள் காபாவுக்கு போகிறாங்க. உலகத்துக்கு அதன் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? எங்களுடைய மார்க்கம் தீனு சலாம், அழகான மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் கூட பொருளில் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. பலமுறை சொல்லியிருக்கிறேன், பொருளில் பெருமானார் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க.
அதுக்கு என்ன காரணம், இந்த பொருள் எந்த பெயரில் அமைந்திருக்கிறதோ, எந்த கருத்தில் அமைஞ்சிருக்கிறதோ, அந்த மனிதனிடத்தில் அந்த குணம் வரும். ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு அன்னை ஃபாத்திமா மூலமாக குழந்தை பிறந்தப்போ முதல்ல என்ன பேர் வைக்கிறாங்க, ஹர்ப். ஹர்புனா யுத்தம் அர்த்தம். அரபுகள் அதை விரும்புவாங்க, யுத்தம் தான் அந்த மக்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை. ஹர்புன்னு பேர் வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, என் பேரனுக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்டாங்க. ஹர்புன் பேர் வச்சேன்னு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹசன் என்று பேரை மாத்துறாங்க. ரெண்டாவது குழந்தை பிறக்குது ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு. அப்பயும் ஹஜ்ரத் அலி ஆசைப்படுறாங்க, இந்த குழந்தைக்காவது ஹர்புன் வைப்போம், அப்போதான் நல்ல முரடராக இருப்பாருன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஹர்புன் பேர் வச்சார். பெருமானார் வந்தாங்க, என் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு சொல்லி. ஹர்புன் பேர் வச்சோம். இல்லை இல்லை, ஹர்பு இல்லை, ஹுசைன் என்று பேர் வச்சாங்க. மூணாவது குழந்தை பிறந்தது ஹஜ்ரத் அலி அவங்களுக்கு. இப்போ என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்டாங்க. மூணாவது குழந்தைக்கும் ஹர்புன் பேர் வச்சார். பெருமானார் மொஹ்சின் என்று பேர் வச்சாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. நமக்கு ஹசன் ஹுசைன் தான் தெரியும், மூணாவது குழந்தையை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. ஆக மூணு குழந்தைக்குமே அவர் பேர் என்ன வைக்கிறார், ஹர்பு தான், யுத்தம் தான். பெருமானார் அதை ஹசன் ஹுசைன் மொஹ்சின் என்று மாத்துறாங்க. என்ன காரணம், இந்த பெயர்கள் அந்த குழந்தையிடம் அதற்குரிய பண்புகளை ஏற்படுத்தும். நீ ஹர்புன்னு பேர் வச்சா காலம்பூரா அவன் சண்டைக்காரனாக இருப்பான், காலம்பூரா எல்லாத்துலேயுமே யுத்தம் செய்வான், சண்டை போடுவான். பேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பெயர்களாக மாற்றுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க, தன்னுடைய ஒட்டகமோ அல்லது ஆடோ ஏதோ ஒன்றில் பால் கறக்கணும், உங்களை யார் பால் கறக்குறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு மனிதர் எந்திச்சார், நான் போகிறேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் வந்து என் பேர் வந்து முர்ரான்னு சொன்னார், கசப்புன்னார். வேண்டாம் உட்காருன்ட்டாங்க. கசப்பானவர் பால் கறக்க, பேரில் கூட பொருளை கவனிப்பாங்க, நீ கசப்பான ஆளப்பா, நீ பால் கறந்தால் பாலும் கசக்கும். இப்படி ஒவ்வொருத்தராக எஞ்சிக்கு நிற்கிறாங்க, அவங்களுடைய பெயர்களை கேட்குறாங்க. இது நல்ல பெயர் அல்ல. கடைசியில் ஒரு மனிதர் எஞ்சி நிற்கிறார், நான் போய் கறந்துட்டு வர்றேன், உங்கள் பெயர் என்ன, யாயிஷ். யாயிஷ்ன்னு சொன்னால் வாழ்வாங்கு வாழ்வாருன்னு அர்த்தம், நீ போய் பால் கறந்துட்டு வாப்பான்னு சொன்னாங்க. பெயர்களில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுடைய பெயர்களில் நளினம் இருக்கணும், முஸ்லீம்களுடைய பெயர்களில் அழகு இருக்கணும். தவறான பொருளுடைய, தவறான கருத்தை தரக்கூடிய எல்லா பெயர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுவாங்க. ஒரு சஹாபி ஹசன், ஹசன்னா முரட்டுத்தனம், பெருமானார் சஹல், மென்மையானவர் மாத்துறான். முரடரப்பா நீ வந்து சஹல், லேசானவர், மென்மையானவர்னு மாத்து. இந்த மார்க்கத்தில் நம் முஸ்லிம்களுடைய பெயர்கள், அந்த பெயர்களில் கூட நளினம் இருக்குமே தவிர வன்மத்தை பெருமானார் அங்கீகரிக்கல. எந்த இடத்திலும் வன்மத்துக்கு நபிசலாக இடம் கொடுக்கல. காரணம் என்ன, நல்ல பெயர்கள், அழகான பெயர்களை கூப்பிட கூப்பிட அந்த குணம் அவரிடத்துல வரும் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய பெயர்களை மாற்றுவாங்க, இடங்களுடைய பெயரை மாற்றுவாங்க. இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்களுக்கு கூட பெருமானார் நல்ல பெயரை வைப்பாங்க. மோசமான கரடு முரடான பாதைகள் அரபுகள் பேர் வச்சிருப்பாங்க. மலை கணவாய்களுக்கு முரட்டுத்தனமான கணவாயின் பேர் இருந்தால் அதனுடைய பெயரை பெருமானார் மாற்றுவாங்க. கபீலாக்கள் குடும்பங்களுடைய பெயர்களை மாற்றுவாங்க. நல்ல பெயர்கள், நல்ல சொற்களை சொல்லி சொல்லி மனிதனிடத்தில் நல்ல குணம் வர வேண்டும் என்பது தான். அதனால தானே பெருமானார் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு இஸ்மு மின் அஸ்மா இல்லாஹி தஆலா, சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர், ஃபஅஃஷூஹு பைனக்கும், உங்களுடைய சலாம பரப்புங்கள் சொன்னாங்க. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம்ங்கிறத அவர் அஞ்சு நேர தொழுகையாளியாக இருந்தால் குறைஞ்சபட்சம் அஞ்சு நேர தொழுகையில் என்னங்க, ஒரு தொழுகையில் ரெண்டு தடவை சலாம் கொடுக்குறாரு, அஸ்ஸலாம் வலைக்கும் ஒரு நாளைக்கு பத்து தடவை சொல்கிறாரு. அதிகமாக அவர் முஸ்லீம்களை பார்க்கும்போது சலாம் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை சொல்லும் போதே அவருக்குள் மென்மையான குணம் தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முரட்டுத்தனத்தை போதிச்சிருந்தா மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நாளில் அவங்களோடு போர் செய்தவர்கள், பெருமானாரை கொடுமைப்படுத்தியவர்கள், முஸ்லிம்களை அழிக்க நினைத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் மக்கால் இருக்கிறாங்க. ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க மக்கால. இப்போ அந்த நேரத்தில் அபு சுஃபியான், ஏன்னா அவர் பல போர்களில் வழி நடத்தியவர் காஃபிர்களை, அவர் வந்து ஒரு சஹாபி அன்சாரி சஹாபியை சந்திக்கிறார், சாதுபுன் உபாதாவை. சாதுபுன் உபாதா அபு சுஃபியானை பார்த்து சொன்னாங்க, அபு சுஃபியானே இந்த நாள் எந்த நாள் தெரியுமா, அல் யோம் யோமுல் மல்ஹமா, இந்த நாள் கடுமையான போர் நடக்க போகிற நாள், துஸ்தஹல்லு ஃபீஹில் காபா, இன்னைக்கு காபாவில் கூட யுத்தம் செய்யலாம், நாங்கள் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் வேற இருக்க போகிறோன்னு சொன்னார். அபு சுஃபியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படி சாது பின் உபாதா உங்கள் தோழர் சொல்கிறாரு,
என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை அவர் தவறாக சொல்றார். அல் யௌம யௌமல் மர்ஹமா, இன்றைக்கு நாம் இரக்கம் காட்டப் போகிற நாள். யாரையும் தண்டிக்க மாட்டோம், யாரையும் பழி வாங்க மாட்டோம், இரக்கம் காட்டுகிற நாள். இன்றைக்கு காபா கண்ணியப்படுத்தப்படுகிற நாள்னு சொன்னாங்க. அன்றைக்கு பழிவாங்க ஆற்றல் இருந்தும் சக்தி இருந்தும் கூட அந்த மக்களை மன்னித்தான். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. அந்த இஸ்லாமிய வரலாறை இன்றைக்கு மோசமாக சித்தரித்து உலகம் முழுக்க அட்டூழியம் செய்பவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நல்லவர்களாக காட்டப்படுறாங்க. யூதர்கள் செய்த இந்த தாக்குதலை யாராவது முஸ்லீம் செஞ்சிருந்தா இன்னைக்கு உலக மீடியாக்கள் எல்லாம் அதை எப்படி சித்தரிச்சிருக்கும்? எங்காவது எவனாவது ஒரு முஸ்லீம், அவன் உண்மை முஸ்லீமாக இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் யாராவது தூண்டி தான் ஒரு குண்டு வச்சிருப்பான். அப்படி யாராவது ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம் எங்காவது வச்சுட்டா உலக மீடியாக்கள் எப்படி அதை பெரிதுபடுத்துது? உலகத்தில் நடந்த எல்லா தாக்குதலுக்கு பின்னாலையும் யூதர்கள் தான் இருக்கிறாங்க. அது அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதலாக இருக்கட்டும், உலகத்தில் நடந்த பெரும் பெரும் குண்டு வெடிப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கு பின்னாலையும் இருக்கிற தீய சக்தி யாருன்னா யூதர்கள். அந்த யூதர்களை மீடியாக்கள் தீவிரவாதிகள் என்று சொல்றது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இங்குள்ள இந்துத்துவவாதிகள் அடுத்து நாங்கள் ஆட்சியில் வெற்றி பெறுவோம், இந்த நாட்டை இஸ்ரேலை போல ஆக்குவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலை போல ஆக்குவோங்கிற வார்த்தையை வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களை, இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடியவர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்றதில்லை. வரலாறு முழுக்க மன்னித்த ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். எல்லா காலகட்டங்களிலும் அவங்க பெருந்தன்மையாக நடந்தாங்க. சலாஹுத்தீன் அய்யூபியுடைய வரலாறு எடுத்து பாருங்க, எதிரிகளிடத்தில் எப்படி நடந்தாங்க, கைதிகளிடத்தில் எப்படி நடந்தாங்க. அத வரலாறு உண்மையான வரலாறு, கற்பனை அல்ல. அவ்வளவு தூரம் அநியாயம் செய்த கிறிஸ்தவர்களை மன்னித்து எல்லா உபகாரமும் செஞ்சாங்க, எல்லா உதவியும் செஞ்சாங்க. இதுதான் இஸ்லாமிய வரலாறு. ஆனா இன்னைக்கு அந்த முஸ்லீம்களை மோசமாக சித்தரிக்கப்படுது. அவர்களுக்காக இங்கே குரல் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. இஸ்லாமிய நாடுகளுடைய நிலை, மார்க்கம் ஷரியத்து எல்லாமே அங்கு காலில் போட்டு மிதிக்கப்படுது. அல்லாஹ் தடுத்த ஹராமான அத்தனையும் இஸ்லாமிய நாடுகளில் இன்னைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுடுச்சு. கொடூரமான கொடுமையான விஷயம், இங்க முஸ்லீம்களை அழிக்க துடிக்கக்கூடிய ஒருவருடைய உருவப்படத்தை அரபு நாட்டில் வச்சு கொண்டாடப்படுது. முஸ்லீம்களை அழிக்க துடிக்கக்கூடிய ஒருவர், சரி முஸ்லீம்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா கூட பரவாயில்லை, உருவங்கள் உருவ சிலைகளுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்க நினைக்கக்கூடியவர், முஸ்லீம்களை பற்றி எவ்வளவு மோசமாகவெல்லாம் பிரச்சாரத்தில் அவர்கள் பேசினார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். இந்த அளவுக்கு தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. உண்மையிலுமே இன்றைக்கு சமூகம் சந்திக்கிற அவலம் எப்படிப்பட்டதுன்னா, மார்க்கத்தில் ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒருவேளை அனுமதி இருந்தால் இன்றைக்கி சமுதாயத்தினுடைய அவலத்தை நினச்சி நாம் ஒப்பாரி வச்சு தான் அல்லணும். முஸ்லீம் சமூகத்தினுடைய அவலம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குதுன்னா, ஒருவேளை ஒப்பாரி வைக்க அனுமதி இருந்தா ஒப்பாரி வைத்து அழுகிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அவல நிலைகள். இன்னைக்கு அந்த கஸாவுடைய ரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்காக, அந்த குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் கூட உலகத்தில் இல்லை. அதனாலதான் அந்த மக்களும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்து அவர்களும் கூட மஹதிக்காண்டி தான் எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் அந்த பலஸ்தீன மக்கள் இப்ப இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாலேயே மஹதியை பற்றி அவங்க ஒரு படித்த ஒரு பாட்டு, ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அதுதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, மஹதியை நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு தீர்வு என்று அந்த பாட்டில் அந்த மக்கள் ஏங்கி படிக்கின்ற அந்த பாட்டில் அதான், அது எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, யாருமே அதை பற்றி கவலைப்படுறதாகவும் இல்லை. நாம் வந்து அந்த செய்திகளை பார்க்குறோம், யார் உள்ளத்தில் எவ்வளோ வருத்தம் இருக்குது, அந்த வருத்தம் எப்படி வெளிப்படுது என்பதை பார்த்தோம்னா நம்மள்டையும் பெருசாக கவலையாக இல்லை. ஒரு பத்தோட பதினொன்னா ஒரு செய்தியாக, ஒரு ஆக்சிடென்ட் செய்தி, ஒரு விபத்து செய்தி நடந்தால் 10 பேர் இறந்து போயிட்டாங்க, 20 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விபத்தை படிச்சுட்டு எப்படி கடந்து போகிறோமோ அந்த மாதிரி தான் கடந்து போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரு உடலை போல, உடம்புல காய்ச்சல் வந்தால் எல்லா உறுப்புகளும் அந்த வலியை தாங்குது, எல்லா உறுப்புகளும் அந்த வலியில் பங்கெடுக்குது, அந்த வலியை உணராத உறுப்பே இருக்காது. அந்த மாதிரி அந்த மக்களுக்கு அடி விழுந்தா எனக்கு வலிக்கணும், அந்த மக்களுக்கு அடி விழுந்தா என் கண்ணில் கண்ணீர் வரணும், அந்த மக்களுக்கு அடி விழுந்தா என்னால் சாப்பிட மனசு வரக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் உண்மையான இஸ லாமிய சகோதரத்துவத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி நம்ம சமூகத்தினுடைய நடைமுறைகள் செயல்பாடுகளை பார்த்தா அப்படி இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன்,
அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வார ஜும்மா நமக்கு ரொம்ப முக்கியமான ஜும்மா. நாம் அசருக்கு பிறகு இந்த ஜும்மாவில் எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக வீட்டிலோ பள்ளியிலோ பெண்கள் எல்லாரும் உருக்க துவா செய்யுங்க. மீண்டும் இந்த ஆட்சி தொடர்ந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வார்த்தை சொல்வதற்கே அச்சம், அங்கே நடக்கிறது இங்கேயே நடக்க ரொம்ப நாள் கிடையாது. மீண்டும் வந்தால் அதான் நடக்கும். அது அவங்களுடைய அஜெண்டா. அது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, அவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கிறாங்க. நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான். ஆனால் இவர்கள் சதிகாரர்கள், எந்த சதியும் செய்யக்கூடியவர்கள், எல்லா சதியும் முறியடிக்கக்கூடியவனா அல்லாஹ் இருக்கிறான். எனவே நாம் இரு கரங்கள் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டிய, கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம். அத்தகைய ஒரு கடைசி வாய்ப்பு இந்த ஜும்மா நமக்கு. அவர்கள் தியானம் என்னங்க, தியானத்தில் இருக்கிறாங்க. அசத்தியத்தில் இருக்கிறவங்க தியானத்தில் இருக்கிறாங்க. அந்த தியானம் கை கொடுக்கும் என்று அவர்கள் நம்புகிறாங்க. ஆனால் தியானத்துக்கு சொந்தக்காரர்களாகி நாமும் தியானத்தை கடைபிடிக்கிறதில்லை. அவர்கள் இருக்கிற தியானம் என்ன, நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் முராக்கபான்னு சொல்லுவாங்க, இறைவனை மட்டும் அல்லாஹ்வை மட்டும் மனதில் நிறுத்தி உலகத்தில் வேற எந்த படைப்பையும் சிந்தனைக்கு கொண்டு வராமல் மனதை ஒருமுகப்படுத்துறது தியானம். இந்த தியானத்தை அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. அநியாயக்காரர்களும் அசத்தியவாதிகளும் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த சமூகம் நமக்கு அந்த ஒரு நிமிஷம் கூட அப்படி தியானத்தில் இருக்க முடியாது. அவர்கிட்டேருந்து நாம் படிக்கணும். தியானம்னா என்ன, அவங்க இருக்கிறாங்க மணிக்கணக்கில் இருக்கிறாங்க, தியானத்தை கடைபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த தியானத்தை கடைபிடித்தால் உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளம் பரிசுத்தமானால் அல்லாஹ்வுடனான தொடர்பு உறுதியாகும். அல்லாஹ்வுடனான தொடர்பு உறுதியானால் நீங்கள் கேட்குற கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையில் இன்றைய மாலையில் இந்த ஜும்மாவுக்கு பிறகும் துவா செய்யுங்க. இன்றைய அசருக்கு பிறகு துவா கபூல் ஆகிற நேரம் வெள்ளிக்கிழமை. எல்லாருமே திக்ரில் இருந்து மறை சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால் மிக உருக்கமாக அல்லாட்ட கேளுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் கேட்குற இந்த துவாக்களுடைய பொருட்டால் கஸா முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கும் அல்லாஹ் சீக்கிரம் ஒரு விடுவை தரட்டும். நமது நாட்டிலையும் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை அல்லாஹ் தர வேண்டும். நம்முடைய உருக்கமான துவாக்கில் தான் இருக்குது. யா அல்லாஹ், நாங்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய துயரங்களை நீக்கி இந்த சமுதாயத்தினுடைய அவல நிலையை சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைப்பாயாக. கஸா முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. அவர்களை அழித்து கொண்டிருக்கிற, அவர்களை குண்டு போட்டு அழித்து கொண்டிருக்கிற யூதர்கள் மீது உன் கோபத்தையும் உன் சாபத்தையும் இறக்குவாயாக. நாங்கள் வாழுகிற காலத்திலேயே பிலஸ்தீன மக்களுடைய வெற்றியை காண செய்வாயாக. புனிதமான பைத்துல் மகதீஸ் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் நாட்டிலும் தீனுல் இஸ்லாம் இறுதி வரை பாதுகாப்பதற்கு அரணாக நிற்கிற நல்ல ஆட்சி மாற்றத்தை தருவாயாக. ஆஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய வழிபாடு ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹாஜிகளெல்லாம் புனிதமான இந்த வழிபாட்டை நிறைவேற்றுகிற ஒரு தருணம். மறுபக்கம் முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதல்கள் உலக அளவிலே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்வதை பார்க்கிறோம். ஏறத்தாழ 6 மாதங்களை நெருங்கிவிட்ட இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை ரஃபஹ் நகரிலே இஸ்ரேல் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதல்! பொதுவாக இது போன்ற தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை செய்தித்தாள்களில் செய்தி நிறுவனங்கள் வெளியிடுவது ரொம்ப குறைவு தான். உண்மையிலுமே அதைவிட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில்தான் இறப்பு எண்ணிக்கை இருக்கும் என்பதை அறிய முடியும். சின்னஞ்சிறு குழந்தைகள், பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் கொடூரமான தலை தனியாக, கால் தனியாக, கைகள் தனியாக என்று வெட்டப்பட்டு கொடூரமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் செய்திருக்கிறார். உலகமே இந்த கொடூரமான தாக்குதலை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருந்தும், பல கோடிகள் முஸ்லிம்கள் இருந்தும் கூட அந்த மக்களுக்கு இணை இழைக்கப்படுகிற அந்த அநீதியை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கையிற நிலையில் இன்றைக்கு முஸ்லீம் உலகம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நமது நாட்டினுடைய நிலையும் என்னவாகுமோ என்கிற அச்சத்தோடு தான் நாம் இன்றைய ஜும்மாவில் இருக்கிறோம். நமது நாட்டினுடைய எதிர்காலம், நமது நாட்டினுடைய தலைவிதி இன்னும் சில நாட்களிலே தெரியவிருக்கிறது. அடுத்த வாரம் இதே தருணத்திலே நாட்டிலே நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு